எல்லோருக்கும் வணக்கம். பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள். சின்ன வாழ்க்கை என்னோட ஆசீர்வாதங்கள். இப்போ நான் ஆடி மாதம் பார்க்குறது, இனிமேல் வர நாட்கள்லாம் பண்டிகை நாட்கள் தான். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்வீட் பண்ணுவோம், ஏலக்காய் பொடி போடுவோம் இல்லையா. இப்போ நம்ம பச்சையாக நம்ம போட்டு பொடிக்கும் பொழுது அது அப்படியே சக்கச்சக்கையாக நிற்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஒரு 20 கிராம் ஏலக்காய் வாங்கிக்கோங்க. இது வந்து ஜாதிக்காய் ஒன்று இருக்கிறதுல வந்து பாதி ஜாதிக்காய் போட்டிருக்கேன், ஒரு 5 கிராம் போட்டிருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம், இதை சூடு பண்ண போகிறோம். இப்போ லேசாக அதை சுட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சக்கரை சேர்த்து பொடிச்சு நம்ம வச்சுருந்தோம்னா எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சின்ன டிப்ஸ் தான், ஆனால் வந்து உபயோகமான டிப்ஸு. அந்த நேரத்தில் நம்ம தேடின்னு இருக்க வேண்டாம் எல்லாம் ஏலக்காய் தூள் எங்கன்னு சொல்லிட்டு. ஜாதிக்காயும் அந்த கிராம்பும் சேர்ந்து வரும்போது இன்னும் செமையாக தூக்கி கொடுக்கும். அவங்க ஸ்வீட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாயசத்துக்கு போடும்போது கூட ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எல்லோரும். அந்த அளவுக்கு இருக்கும் இது. நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் நான் அந்த பொடியை பொடிச்சு வச்சு எல்லாம் எப்பொழுதும் எல்லா ஸ்வீட்டுக்கும் போடுவேன். நீங்களும் பண்ணி பார்த்து அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் லேசாக சுட பண்ணால் போகிறோம், ரொம்ப வேண்டாம். அது வந்து அரைக்கும் பொழுது தானே அரைஞ்சிக்கும். அந்த சூட்டோடு அரைக்கும் பொழுது ரொம்ப நல்ல நைஸாக ஆகிடும். பவுடர் நம்மளுக்கு எதுவும் வேஸ்ட்டே ஆகாது. இப்போ இதை சூட்டோடைய நம்ம அரைக்க போட்டுருவோம். சக்கரை சேர்த்துக்கோங்க, அப்போ அது வந்து நல்லா பொடிஞ்சு கொடுக்கும். ரெண்டாவது நம்ம ஸ்வீட்டில் தானே போட போகிறோம், அதனால் இந்த சக்கரை வந்து ஒன்றும் பண்ணாது. நான் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். நான் இல்லை சூட்டோட அந்த சர்க்கரையும் போட்டு அரைச்சது சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட சக்கையே இல்லை, வேஸ்ட்டும் ஆகாது. இதை நல்லா ஒரு பாட்டிலையோ இல்லை டப்பாலையோ, டைட்டான டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான போது இதை எடுத்துக்கோங்க. எந்த டென்ஷனுமே இருக்காது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா பண்டிகையும் சந்தோஷமாக கொண்டாடுங்க.